அழகு ஒன்று ஐரோப்பியர்களின் வருகை. சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். இந்தியாவில் போர்த்துகீசிய ஆதிக்கத்திற்கு அடித்தளம் அமைத்தவர் ஆல்போன்ஸ் டி அல்புகர்க். பின்வரும் ஐரோப்பிய நாடுகளுள் இந்தியாவுக்கு கடல் வழியை கண்டுபிடிப்பதில் முதன்மையாக இருந்த நாடு போர்ச்சுக்கல். 1453 ஆண்டு கான்ஸ்டனோப்பிள் யாரால் கைப்பற்றப்பட்டது? துருக்கி. சர் வில்லியம் ஹாக்கின்ஸ் டேஷ் நாட்டைச் சேர்ந்தவர். இங்கிலாந்து. இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் கட்டிய முதல் கோட்டை செயிண்ட் ஜார்ஜ் கோட்டை. பின்வரும் ஐரோப்பிய நாட்டினருள் வியாபாரத்திற்காக இந்தியாவிற்கு வருகை தந்த கடைசி ஐரோப்பிய நாட்டினர் பிரெஞ்சுக்காரர்கள். தமிழ்நாடு கடற்கரையோரத்தில் உள்ள தரங்கம்பாடி டேஷ் வர்த்தக மையமாக இருந்தது. டேனியர்கள். கோடிட்ட இடங்களை நிரப்புக. இந்தியாவின் தேசிய ஆவணக்காப்பகம் NAI டேஷில் அமைந்துள்ளது. புதுடெல்லி. போர்த்துகீசிய மாலுமியான பார்த்திலோமியா டயஸ் டேஷ் என்பவரால் ஆதரிக்கப்பட்டார். மன்னர் இரண்டாம் ஜான். இந்தியாவில் அச்சு இயந்திரம் 1556 டேஷ் அரசால் கோவாவில் நிறுவப்பட்டது. போர்த்துகீசிய. முகலாய பேரரசர் டேஷ் இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் வர்த்தகம் செய்ய அனுமதி அளித்தார். ஜஹாங்கீர். பிரெஞ்சு கிழக்கிந்திய நிறுவனம் டேஷ் என்பவரால் நிறுவப்பட்டது. கால்பர்ட். டேஷ் என்ற டென்மார்க் மன்னர் டேனிஷ் கிழக்கிந்திய நிறுவனத்தை உருவாக்க ஒரு பட்டயத்தை வெளியிட்டார். நான்காம் கிறிஸ்டியன். அழகு இரண்டு வர்த்தகத்திலிருந்து பேரரசு வரை. சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். 1757 ஆண்டில் வங்காளத்தை ஆட்சி செய்தவர் சிராஜுத் தௌலா. பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு 1757. பக்சார் போரின் முடிவில் ஏற்பட்ட உடன்படிக்கை அலகாபாத் உடன்படிக்கை. பாண்டிச்சேரி உடன்படிக்கையின்படி டேஷ் கர்நாடக போர் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. இரண்டாம் கர்நாடக போர். ஹைதர் அலி மைசூர் அரியணை ஏறிய ஆண்டு 1761. மங்களூர் உடன்படிக்கை இவர்களுக்கு இடையே கையெழுத்தானது. ஆங்கிலேயர் மற்றும் திப்பு சுல்தான். மூன்றாம் ஆங்கிலேய மைசூர் போரின் போது ஆங்கிலேய தலைமை ஆளுநர் காரன் வாலஸ். ஆங்கிலேயருடன் பாசின் உடன்படிக்கை செய்து கொண்டவர் இரண்டாம் பாஜிராவ். மராத்திய பேரரசின் கடைசி பீஷ்வா இரண்டாம் பாஜிராவ். துணைப்படை திட்டத்தில் இணைத்து கொண்ட முதல் இந்திய சுதேச அரசு எது? ஹைதராபாத். திப்பு சுல்தான் இறப்புக்கு பின் டேஷ் வசம் மைசூர் ஒப்படைக்கப்பட்டது. மூன்றாம் கிருஷ்ணராஜ உடையார். 1800 ஆண்டு கல்கத்தாவில் உள்ள வில்லியம் கோட்டையில் ஒரு கல்லூரியை நிறுவியவர் வெல்வஸ்லி பிரபு. அழகு மூன்று கிராம சமூகமும் வாழ்க்கை முறையும். சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். ஜாகிர்தாரி, மல்ஹூக்ஜாரி, பிஷ்வேதாரி போன்ற பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படும் நிலவரி முறை எது? இவற்றில் எதுவும் இல்லை. எந்த கவர்னர் ஜெனரலின் காலத்தில் வங்காளத்தில் நிரந்தர நிலவரி திட்டம் செய்து கொள்ளப்பட்டது? காரன் வாலஸ் பிரபு. மகள்வாரி முறையில் மகள் என்றால் என்ன? கிராமம். மகள்வாரி முறை எந்த பகுதியில் செய்து கொள்ளப்பட்டது? பஞ்சாப். கீழ்காணும் கவர்னர்களுள் மகள்வாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? வில்லியம் பெண்டிக் பிரபு. ஆங்கிலேயர்களால் ரயத்வாரி முறை அறிமுகப்படுத்தப்படாத பகுதி எது? வங்காளம். இண்டிகோ அவரி கிளர்ச்சி யாரால் தலைமையேற்று நடத்தப்பட்டது? திகம்பர் பிஷ்வால் மற்றும் பிஷ்ணு பிஷ்வால். பர்தோசி சத்தியாகிரகம் யார் தலைமையில் நடத்தப்பட்டது? சர்தார் வல்லபாய் பட்டேல். கோடிட்ட இடங்களை நிரப்புக. டேஷ் என்பது ஜமீன்தார் முறையின் திருத்தப்பட்ட முறையாகும். மகள்வாரி.
மகள்வாரி முறை டேஷ் என்பவரின் சிந்தனையில் உதித்த திட்டமாகும். ஹோல்ட் மெஹன்சி. இண்டிகா அவுரி கிளர்ச்சி டேஷில் நடைபெற்றது பெங்காலில். மாப்ளா கழகம் டேஷில் நடைபெற்றது ஆகஸ்ட் 1921. சாம்ரான் விவசாய சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு மே 1918. அலகு 4 மக்களின் புரட்சி. சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். பாளையக்காரர் முறை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1529. பின்வரும் தமிழ்நாட்டு பாளையக்காரர்களுள் ஆங்கிலேய ஆட்சியை எதிர்த்ததில் முன்னோடியானவர் புலித்தேவன். காலின் ஜங்ஷன் எந்த பகுதியின் ஆட்சியாளர் ராமநாதபுரம். வீரபாண்டிய கட்டபொம்மன் கீழ்கண்ட எந்த இடத்தில் தூக்கிலிடப்பட்டார் கயத்தாறு. வேலு நாச்சியார் எப்பகுதியின் ராணி ஆவார் சிவகங்கை. திருச்சிராப்பள்ளி பிரகடனம் யாரால் வெளியிடப்பட்டது மருது பாண்டியன். கீழ்கண்ட வகைகள் தீரன் சின்னமலையோடு தொடர்புடைய பகுதி எது ஓடாநிலை. ராணி லக்ஷ்மிபாய் எப்பகுதியில் ஏற்பட்ட புரட்சியை வழிநடத்தினார் மத்திய இந்தியா. கோடிட்ட இடங்களை நிரப்புக. கிழக்கு பகுதி பாளையங்கள் டேஷ் கட்டுப்பாட்டின் கீழ் இருந்தது கட்டபொம்மன். விஸ்வநாத நாயக்கர் அவரது அமைச்சர் டேஷுடன் கலந்தாலோசித்து பாளையக்கார முறையை ஏற்படுத்தினார் அரியநாதர். கட்டபொம்மனின் முன்னோர்கள் டேஷ் பகுதியைச் சார்ந்தவர்கள் ஆந்திரா. டேஷ் தமிழர்களால் வீரமங்கை எனவும் தென்னிந்தியாவின் ஜான்சிராணி எனவும் அறியப்பட்டார் வேலு நாச்சியார். டேஷ் சிவகங்கையின் சிங்கம் என அழைக்கப்பட்டார் சின்னமருது. 1857 ஆண்டு புரட்சியை டேஷ் என்பவர் முதல் இந்திய சுதந்திர போர் என விவரிக்கிறார் வி டி சவார்கர். அழகு 5 இந்தியாவில் கல்வி புரட்சி. சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். வேதம் என்ற சொல் டேஷிலிருந்து வந்தது சமஸ்கிருதம். பின்வருவனவற்றுள் எது பண்டைய காலத்தில் கற்றலுக்கான முக்கிய மையமாக இருந்தது குருகுலம். இந்தியாவின் மிக பழமையான நாலந்தா பல்கலைக்கழகம் அமைந்துள்ள இடம் பீகார். தட்சசீலத்தை யுனெஸ்கோ அமைப்பு உலக பாரம்பரிய தலமாக எப்போது அறிவித்தது 1980. இந்தியாவில் நவீன கல்வி முறையை தொடங்கிய முதல் ஐரோப்பிய நாடு எது போர்ச்சுகல். இந்தியாவில் கல்வி மேம்பாட்டிற்கான ஆண்டுதோறும் மானியமாக 100,000 ரூபாய் தொகையை வழங்குவதற்கான ஏற்பாட்டினை செய்த பட்டய சட்டம் எது 1813 ஆண்டு பட்டய சட்டம். பின்வரும் குழுக்களில் எந்த குழு பல்கலைக்கழக மானிய குழுவினை அமைக்க பரிந்துரைத்தது ராதாகிருஷ்ணன் கல்விக்குழு 1948. இந்தியாவில் புதிய கல்விக் கொள்கை எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது 1986. கோடிட்ட இடங்களை நிரப்புக. வேதம் என்ற சொல்லின் பொருள் அறிவு. தட்சசீல இடிபாடுகளை கண்டறிந்தவர் அலெக்சாண்டர் கன்னிங்காம். டெல்லியில் மதராசவை நிறுவிய முதல் ஆட்சியாளர் டேஷ் ஆவார் இல்துமிஷ். புதிய கல்விக் கொள்கை திருத்தப்பட்ட ஆண்டு 1992. 2009 ஆண்டு இலவச கட்டாய கல்வி சட்டத்தின் விதிமுறைகளை அமல்படுத்துகின்ற முதன்மையான அமைப்பு டேஷ் ஆகும் எஸ்எஸ்ஏ. பள்ளிகளில் புதிய மதிய உணவு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1956. அழகு 6 இந்தியாவில் தொழிலகங்களின் வளர்ச்சி. சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். பின்வருவனவற்றில் மக்களின் எந்த செயல்பாடுகள் கைவினைகளில் சாராதவை இரும்பு உருக்குதல். டேஷ் தொழில் இந்தியாவின் பழமையான தொழிலாகும் நெசவு. கம்பளி மற்றும் தோல் தொழிற்சாலைகள் காணப்படும் முக்கிய இடம் கான்பூர். இந்தியாவின் முதல் 3-5 ஆண்டு திட்டங்களின் முக்கிய நோக்கமாக இருந்தது என்ன வலுவான தொழிற்துறை தளத்தை உருவாக்குதல். இந்தியாவில் தொழில்மயம்
அழிதலுக்கு காரணம் அல்லாதது எது? இந்தியாவின் தொழிற்துறை கொள்கை. கோடிட்ட இடங்களை நிரப்புக. டேஷ் இந்திய மக்களின் வாழ்க்கையில் ஒரு ஒருங்கிணைந்த பகுதியாக இருந்தது. கைவினை பொருட்கள். தொழில் புரட்சி நடைபெற்ற இடம் இங்கிலாந்து. அசாம் தேயிலை நிறுவனம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1839. கொல்கத்தா அருகிலுள்ள ஹூக்ளி பள்ளத்தாக்கில் டேஷ் இடத்தில் சணல் தொழிலகம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. ரிஷ்ரா டேஷ் ஐரோப்பாவிற்கும் இந்தியாவிற்கும் இடையே தூரத்தை குறைத்தது. சூயஸ் கால்வாய். அழகு 7. ஆங்கிலேயர் ஆட்சியில் நகர்ப்புற மாற்றங்கள். சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். பழங்கால நகரங்கள் எனப்படுவது ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரு. ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்ட கடலோர நகரம் அல்லது நகரங்கள் மேற்கண்ட அனைத்தும். சூரத், கோவா, பம்பாய். 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் தொடங்கிய நகரமயமாக்கலின் ஒரு புதிய நடைமுறை மேற்கண்ட அனைத்தும். சூயஸ் கால்வாய் திறப்பு, நீராவி போக்குவரத்து அறிமுகம், ரயில்வே கட்டுமானம். ஆங்கிலேயர் இந்தியாவுக்கு வருகை தந்தது வர்த்தகத்திற்காக. புனித ஜார்ஜ் கோட்டை ஆங்கிலேயரால் கட்டப்பட்ட இடம் மதராஸ். ஆயிரத்தி 1744 வரை கிழக்கிந்திய கம்பெனியின் முதன்மை குடியிருப்பாக இருந்தது எது? புனித ஜார்ஜ் கோட்டை. கோடிட்ட இடங்களை நிரப்புக. இந்தியாவில் இரும்பு பாதை போக்குவரத்து அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1853. இந்தியாவின் உள்ளாட்சி அமைப்பின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் ரிப்பன் பிரபு. 1919ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டம் மாகாணங்களில் டேஷ் அறிமுகப்படுத்தியது. இரட்டை ஆட்சி. நகராட்சி உருவாவதற்கு பொறுப்பாக இருந்தவர் ஜோஷியா சைல்டு. டேஷில் பிரான்சிஸ் டே மற்றும் ஆண்ட்ரூ கோஹன் ஆகியோர் மதராசப்பட்டினத்தில் ஒரு தொழிற்சாலை மற்றும் வர்த்தக நிறுவனத்தை நிறுவுவதற்கு அனுமதி பெற்றனர். 1639. அழகு 8. காலங்கள் தோறும் இந்திய பெண்களின் நிலை. சரியான விடையை தேர்ந்தெடுக்கும். டேஷ் சமூகமானது தனக்குள் இருக்கும் வெளியிலிருந்தும் மாற்றங்கள் உட்கிரகித்தும் வெளிப்படுத்தியும் நீக்கியும் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கிறது. மனித. இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் முத்துலக்ஷ்மி அம்மையார். சதி எனும் நடைமுறை ஒழிக்கப்பட்ட ஆண்டு 1829. பி.எம். மழபாரி என்பவர் ஒரு பத்திரிகையாளர். பின்வருவனவற்றுள் எவை அல்லது எது சீர்திருத்த இயக்கம்? மேற்கண்ட அனைத்தும். பிரம்ம சமாஜ், ஆரிய சமாஜ், பிரார்த்தனை சமாஜ். பெதுன் பள்ளி டேஷில் ஜேஇடி பெதுன் என்பவரால் நிறுவப்பட்டது. 1849. 1882ஆம் ஆண்டில் சிறுமிகளுக்கான ஆரம்ப பள்ளியை தொடங்க எந்த ஆணையம் பரிந்துரைத்தது? ஹண்டர். சாரதா குழந்தை திருமண மசோதாவானது சிறுமிகளுக்கான குறைந்தபட்ச திருமண வயதை டேஷ் என நிர்ணயித்தது. 14. கோடிட்ட இடங்களை நிரப்புக. டேஷ் 1819 கிறிஸ்துவ சமய பரப்பு குழுக்களால் அமைக்கப்பட்டது. பெண் சிறார் சங்கம். சிவகங்கையை சேர்ந்த டேஷ் என்பவர் பிரிட்டிஷாரை எதிர்த்து வீரமாக போராடினார். வேலு நாச்சியார். இந்திய ஊழியர் சங்கத்தை நிறுவியவர் கோபாலகிருஷ்ண கோகுலே. தமிழ்நாட்டின் மிகப்பெரிய சமூக சீர்திருத்தவாதிகளுள் ஒருவர் டேஷ் ஆவார். பெரியார். கந்துகூரி வீரசலிங்கம் வெளியிட்ட பத்திரிகையின் பெயர் டேஷ் ஆகும். விவேகவர்த்தினி. நன்றி.